ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான சுயம் தான் பண்ண போகிறோம். சுயம் அப்படிங்கிறது வந்து நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு வெல்லம்லாம் போட்டு நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம குச்சிவள்ளி கிழங்கு வச்சுட்டு சுயம் தான் செய்ய போகிறோம். இந்த சுயத்தை நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஆல்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்துமாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் தாளிப்பு வடகம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கிது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க ஒரு அருமையான சுயம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், இப்போ குச்சிவள்ளி கிழங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தோல் கூட எடுத்துகிட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்போ வந்து கலர் மாறாது. நான் ரெண்டுமே தெரியணுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நாளாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு கத்தியை வச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக எடுக்க வந்துடும். இது ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்க, இதுக்கு வந்து நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது 4 விசில் வச்சா போதும். 4 விசில் வச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் போட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல் உரித்து இது பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம உரித்து வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்து இதில் மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்கள், பாதி கிழங்க எடுத்து நம்ம சுயம் செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம். பாதி கிழங்க எடுத்து நம்ம இது வந்து நமக்கு தாளித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் துருவல் 1/4 மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வச்சுட்டு எப்படி சுயம் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். நமக்கு இனிப்பு சுவை எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 100 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம் அப்படிங்கிறனால நான் வடிகட்டலை. உங்களுக்கு கொஞ்சம் குப்பையாலாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வடிகட்டி போட்டுக்கோங்க. பாருங்க, இதை எடுத்து உள்ள போட்டுக்கலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காவும் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நமக்கு கையில் ஒட்டாமல் வரணும்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது 1-10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு எப்படி செய்யலாம், மேல் மாவு என்னென்ன போட்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்.
பூரணத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது லேசா ஆறட்டும். கொஞ்சமா நெய் தடவிட்டு உருண்டை உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்க இந்த மாதிரி உருண்டையை உருட்டிக்குங்க. உருட்டிட்டு கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க கையில். தடவிட்டு இந்த இது வந்து இட்லி மாவு, இது புளிக்காத இட்லி மாவை எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. பாருங்க இந்த மீதி இருக்க மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணும்னும் போது உருண்டையை எடுத்து நம்ம இட்லி மாவில் நினச்சி நம்ம போட்டுக்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சூப்பராக நல்லா குண்டு குண்டுன்னு நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க. சுயம் நீங்கள் சாதாரணமாக கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது கூட நமக்கு இந்த மாதிரி வராது. ஆனால் இப்போ இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது வந்து நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் குச்சிவெல்லி கிழங்கு வாங்கிட்டு வந்து இதே மாதிரி பூரணம் ரெடி பண்ணி சுயம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்வாங்க. மேல் மாவு நான் வந்து இட்லி மாவு நான் சேர்த்துருக்கேன். இது புளிக்காத, அதாவது ஒரு நாள் நைட்டு புளித்த மாவு. இது இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து இட்லி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி மேல் மாவு ரெடி பண்ணி அதை போட்டு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா மாவு போடும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவும் கலந்துக்குங்க. ஜவ்வு மாதிரி வராது, மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் சுயம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.